ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாகவே திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திருத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அதாவது திருமண பொருத்தங்களில் நான்காவது பொருத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னா திருமணம் உறுதி செய்வதற்கு முன்னாடியே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சான்றோர்களும் பெரியவர்களும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அம்சம் எதனால் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம எதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கம் அப்படிங்கிறது அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு திகைப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிற யோகத்துக்கு அப்பாற்பட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு

வந்து பெண்களுக்கு கொடுத்துருது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் முன்னேறி சந்தோஷமாக இருந்தால் கூட உங்களுடைய சந்தோஷம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சங்கடம் இல்லாத சந்தோஷம் மிகுதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது கணவருடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட பெண்ணுடைய ஸ்திரீ தீர்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அறுதிக்கிட்டு சொல்ல முடியும் அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மறைமுக நோய் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வளர முடியாம அல்லது வாழ்க்கையில வந்து தேவையில்லாத சோறு ஏற்படுவது அல்லது பெண்களுக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியது கல்யாணம் ஆன புதுசுல என்னதான் விருந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட குழந்தை வந்ததுக்கு தொடர்ந்து மருந்து சாப்பிடக்கூடிய அவலம் வருது இல்லையா அந்த அவலத்துக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் மருந்து வைங்களேன் அந்த ஆணுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கக்கூடியது இடையில கண்டம் வந்தால் கூட அந்த கண்டத்தில் பிண்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தப்பித்து வரக்கூடியது அதே பெண்ணுக்கு வந்து என்னதான் ஒரு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அந்த வேதனைகளை சாதனைகளை ஆக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படுவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு முத்தாய்ப்பான காரணம் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் ஆக ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லாமல் வெறுமனே ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக திருமணம் மனுஷன் வைங்களே கண்டிப்பாக திருமணம் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத தண்டனை தேவையில்லாத கௌரவ குறைச்சல் தேவையில்லாத அவமானம் தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கையிட்டு நிற்கக்கூடியது அதாவது செய்யாத தவறுக்கு கையிட்டு நிற்கக்கூடியது ரெண்டாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எந்த நேரமும் வாக்குவாதம் ஏற்படக்கூடியது உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்லதொரு மார்க்கமோ நல்லதொரு தீர்க்கமோ இல்லாமல் கணவருடைய எண்ணத்திற்கு எதிர்மறையான எண்ணங்கள் பெண்ணுக்கு வருவது பெண்ணுடைய கூட எண்ணத்திற்கு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் ஆணுக்கு வருவது இந்த மாதிரி வாழ்க்கை வந்து எதிரும் முதிரமாக யதார்த்தமான வாழ்க்கையில் யதார்த்தம் அப்படிங்கிற பதார்த்தம் இல்லாமல் தேவையில்லாத எதிர்மறை அப்படிங்கிறது ஊடுருவும் அப்படிங்கிறது ஸ்ரீ தீர்க்க பொருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டு இருக்குது இந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் மட்டுமல்ல இருக்கிற பனிரெண்டு பொருத்தங்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்பு அந்த சிறப்புக்கான திருமண வாழ்க்கைகளுக்கு உண்டான பொறுப்பு என்ன அந்த பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்குன்னு அதிர்ஷ்டம் இருக்குதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுக்கு யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெளிவாக இலவசமாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம்